Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillah, alhamdulillah, wa salatu wa salamu ala rasulillah. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் அம்ரி கதீபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமானது. எது? அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, எதையெல்லாம் அவன் கேட்பானோ அதையெல்லாம் பரப்பக்கூடிய ஒரு பண்பை பெற்றவன். அவன் பொய்யன் என்பதற்கு இந்த பண்பே போதுமானது. எதையெல்லாம் அவன் கேட்குறானோ அதையெல்லாம் பரப்பிடுவான். அதை செக் பண்ண மாட்டான், அதை வெரிஃபை பண்ண மாட்டான். இது உண்மையா பொய்யா என்பதை பற்றி உள்ள எந்த சிந்தனையும் எந்த கவலையும் இல்லாமல் பரப்பிடுவான். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் எத்தனை பேர் இருக்கின்றோம், வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம், டெலிகிராம் பயன்படுத்துகிறோம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி விஷயங்களில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை எதையுமே வெரிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு பரப்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போயிடணும். காலையில் எந்திரிச்ச உடனேயுமே ஒரு 10 மெசேஜை நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடணும். ஏதோ ஒன்று சென்சிட்டிவான மேட்டராக இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். சுபஹானல்லாஹ், மௌத்து செய்தியை கூட வெரிஃபை பண்ணாமல் இன்றைக்கி நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோம். அவர் மௌத்தாக ஆயிருக்க மாட்டார், அவர் எமர்ஜென்சியில் தான் இருந்திருப்பார், அதுக்குள்ளே நாமளாகவே மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். சுபஹானல்லாஹ், ரீசெண்டாக என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அதனுடைய கவலை எனக்கு வந்து ரொம்ப பாதிச்சது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். நம்மளில் எத்தனையோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்போம். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதர் மௌத்தாகவே ஆகலை, இவராகவே சொல்கிறாரு இன்னும் 48 மணி நேரத்தில் மௌத்தாயிடுவாராம். சுபஹானல்லாஹ், இப்படி இதை பரப்புகிறாங்க நம்மளுடைய சகோதரர்கள். எனக்கு புரியல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம் இருந்தால் இப்படி நாம் செய்ய முடியுமா? எல்லா விஷயங்களையும், ஏதோ ஒரு பெண்மணி, ஏதோ ஒரு சகோதரி தவறு செஞ்சிட்டான்னு வச்சுங்களேன், அவருடைய அவளுடைய ஃபோட்டோவை போட்டு பரப்புறது. சுப்ஹானல்லாஹ், இதே மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த கோவிட் நைன்டீனால் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், நிறைய மரணங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. பயங்காட்டுற மாதிரி விஷயங்கள், இந்த உம்மத்தை பலகீடப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள், அதில் எந்த உண்மையும் கிடையாது. ஆனால் அது உண்மை இல்லாத அந்த விஷயங்களை பரப்பக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணுறோம். உண்மையான விஷயங்களாக இருந்தால் ஓகே, அதனால இந்த சமூகத்துக்கு எதுவும் பலன் இருந்தால் மட்டும்தான் நம்ம பரப்ப வேண்டும். அது உண்மையாக இருந்தாலும் கூட சமூகத்துக்கு பலன் இருக்க வேண்டும். நாம் பரப்புறதுனால அந்த கேட்கக்கூடிய மனிதருடைய உள்ளம் பாதிச்சுன்னு சொன்னால் என்ன நாம் செய்கிறது? நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நம்ம கேள்வி கேட்பானே. நாம் பரப்புறதுனால உண்மையிலேயே மக்கள் இதனால் அச்சமடைஞ்சிருவாங்க, இதனால் கூட கொஞ்சம் பாதிப்பு தான் வரும்னா அதை பரப்பக்கூடாது. அது உண்மையாகவே இருந்தாலும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு. ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் ரைட் ஆப்போசிட்டாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் அஞ்ச வேண்டும். ஒரு விஷயத்தை நாங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நம்ம யோசிக்கணும், எதற்காக இதை நாம் சென்ட் பண்ணுறோம், என்ன காரணம், எது என்ன பெனிஃபிட், இதை நம்ம சென்ட் பண்ணுறதுனா என்ன பெனிஃபிட், இதை விசாரிக்க வேணாமா, இது உண்மையா பொய்யா நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் எப்படி ஃபார்வர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம பரப்புறது? சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ கவலைப்படுவாங்க, எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எத்தனை தடவை அதை நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், அந்த ஃபேமிலி கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம வந்து எத்தனையோ மெசேஜஸ் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரும். ஏன் இந்த வேலையை நம்ம செய்கிறோம்? அதுக்கப்புறம் நம்ம சாரி கேட்ட எண்ணத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி எண்ணத்துக்கு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய கவலைக்கு நாம் வந்து அந்த மக்களை நம்ம ஆளாக்குறோம். இது மிகப்பெரிய பாவமா நமக்கு தெரியல? எவ்வளவு பெரிய தவறு இது! நம்ம கிட்ட போன் இருக்குது, நம்ம கிட்ட வாட்ஸ்அப் இருக்குதுங்கிறதுனால எதை வேணாலும் செய்யலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு இருக்கானே, இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு இருக்கான். ஏன் அந்த பயம் வர மாட்டுது? நம்மளுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணி நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை, காலையில எந்திரிச்சாவே எல்லாமே நெகட்டிவான விஷயங்களாவே இருக்குது. சுப்ஹானல்லாஹ், நேர்மறையான சிந்தனையை பரப்பி இந்த சமூகத்தை வந்து வலுப்படுத்தக்கூடிய வேலையை தான் பார்க்கணுமே தவிர, மீண்டும் மீண்டும் பலகீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் செய்யக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும்.
உண்மையிலே இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அல்லாஹ் அஸ்ஸவஜல் இதிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பரப்பக்கூடியவனாக, நல்ல நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரட்டும். அதிலிருந்து அதிகமான நன்மைகளை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மளை பொய்யன் என்று சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதெல்லாம் பரப்பக்கூடியவன் நிச்சயமாக பொய்யன் என்று சொல்கிறாங்க. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த எச்சரிக்கையை நம்மளுடைய மனசில் உள் நிறுத்தி ஒரு விஷயத்தை பரப்பும் பொழுது நாம் வந்துட்டு அதை பரப்ப வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.